ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு இசி கான்ஸ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம ப்ரீவியர் கொஷின் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா ஸோ அந்த ப்ரீவியர் கொஷினில் யூனிட் நைன் பற்றி பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அந்த யூனிட் நைன்ல பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கடைசியாக ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம் ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இ கவர்னன்ஸ் ஸோ தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஸோ இந்த தமிழ்நாடு இ கவர்னன்ஸ்ல இதுவரை என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க ஸோ இந்த இ கவர்னன்ஸை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றது தான் ஸோ ஒரு கொஸ்டினா பார்க்கலாமா ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்க த டிஜிட்டல் இந்தியா கேம்பெயின் வாஸ் லான்ச் இன் த இயர் ஓகேவா டிஜிட்டல் இந்தியா கேம்பெயின் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட் எப்போ ஆரம் பண்ணாங்க அந்த பிரசாரம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்திங்க பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க ஓகே ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஸோ எப்போதான் ஆரம்பிச்சிருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் இதுக்கான ஒரு இதாக ஆரம்பிச்சிருப்பாங்க ஸோ த இ கவர்னன்ஸ் பற்றி சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுல தான் முதன் முதல்ல இந்த இ கவர்னன்ஸ் மின்னணு துறை அதாவது இ உடைய ஒரு இது வந்து உருவாக்கப்பட்டுச்சு ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த இதுக்காக ஒரு தேசிய பணிக்குழு ஒன்று வந்து ஆரம்பிச்சாங்க எப்போ ஆரம்பிச்சாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக் செக்டார் அப்படின்ற ஒன்னே ஆரம்பிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது என்ன ஆரம்பிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவார்ட்ஸ் த இ கவர்னன்ஸ் அதாவது எலக்ட்ரானிக் செக்டார் இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவார்ட்ஸ் இ கவர்னன்ஸ் ஓகே ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செவன்டி செவன்ல வந்து நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க ஓகேவா இது இதுக்கப்புறம் டெவலப் ஆகுது அதுக்கப்புறம் நைன்டி எயிட்ல வந்து நேஷனல் டாஸ்க் ஃபோர்ஸ் ஆன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஓகே அது கொண்டு வராங்க ஸோ வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்லாம் பண்ணுறாங்க ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விரதம் இதான் ஸோ கடைசியா எப்போ வந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்துல வந்து த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் அப்படின்னு ஒண்ணு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க எப்போ ரெண்டாயிரத்துல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் நோன்னு கொண்டு வராங்க ஸோ ஃபைனலாக ரெண்டாயிரத்தி ஆறில் நேஷ்னல் இ கவர்னன்ஸ் பிளான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க எப்போ பண்றாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் நேஷ்னல் இ கவர்னன்ஸ் பிளான் இ கவர்னன்ஸ் பிளான் வந்து பண்ணுறாங்க ஓகேவா ஸோ இதுக்கப்புறம் தான் இதோடைய வளர்ச்சி வந்து வந்துட்டு இருக்குது ஓகேவா ஸோ அது அந்த அந்த வகையில் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் டிஜிட்டல் இந்தியா அப்படின்ற பிரச்சாரத்தை வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மேற்கொள்கிறாங்க ஸோ இது வந்து ரொம்ப பேசிக் அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ஸோ டிஜிட்டல் இந்தியா பிரச்சாரம் வந்து கேம்பெயின் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி அந் பதினஞ்சில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா பின்வருவநோற்றில் தமிழ்நாடு மின் ஆளுமை முகமையின் செயல்பாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ கொடுத்துருக்கில் பார்த்தீங்கன்னா த இனிஷியேட்டிவ் ஆஃப் இ கவர்னன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இஸ்

ஸோ பஃர் பஃபர் ஸ்டாக் ஆபரேஷன் ஸோ பஃபர் ஸ்டாக் ஆப்ரேஷன் வந்து இதோட இனிஷியேட்டிவான்னு கேட்டால் அது வந்து இல்லை ஓகேவா ஸோ மீதி மூணுமே ஸோ இ கவர்னன்ஸ் பார்க்கும்போது தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஆஃப் தமிழ்நாடோட இனிஷியேட்டிவ்ஸ் ஓகேவா இ கவர்னன்ஸ் தமிழ்நாடு ஸோ இதோட என்ன கேட்டிருக்காங்க இனிஷியேட்டிவ்ஸ் கேட்டிருக்காங்க ஓகே இதோட இனிஷியேட்டிவ் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க

ஸோ லேட்டராக ரெண்டாயிரத்தி பத்தில் இதோட பேரை மாற்றுவாங்க எப்படின்னா தமிழ்நாடு விர்ச்சுவல் யூனிவர்சிட்டியை வந்து தமிழ்நாடு விர்ச்சுவல் அகாடமின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பத்தில் பேர் மாற்றி ஓகே ஸோ முக்கியமானது ரெண்டாயிரத்தி பத்தில் இதோட பேரை மாற்றிருப்பாங்க ஸோ இதோட நோக்கம் என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்கே இருந்து எப்போ வேணாலும் என்ன வேணாலும் படிச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இதோட உருவாக்குனது ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த அவங்களுக்கு தேவையான விஷயத்த எந்த பகுதியில இருந்தும் எப்படி வேணாலும் படிச்சிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த தமிழ்நாடு விர்ச்சுவல் அகாடமி அதாவது தமிழ்நாடு விர்ச்சுவல் யூனிவர்சிட்டி உருவாக்கி அது வந்து தமிழ்நாடு விர்ச்சுவல் அகாடமியாக மாறிச்சு இங்கிலீஷ்க்கு அப்புறம் இங்கிலீஷ்க்கு அப்புறம் வந்து முத முறையாக இன்னொரு லாங்குவேஜ் வந்து பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தான் ஓகே ஆஃப்டர் இங்கிலீஷ் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் இந்த மாதிரியான பண்றது ஸோ இதுல வந்து எல்லாமே இருக்குங்க மேகசீன்ஸ் இருக்கும் புக்ஸ் இருக்கும் பண ஓலைகளை செஞ்ச இந்த ஏடுகள் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து புகைப்படங்கள் போட்டோஸ் இருக்கும் தமிழ் மொழியோட காணொளி வீடியோஸ் பாத்துக்கலாம் டிஜிட்டல் இந்த மாதிரி எல்லாமே இருக்கிற தமிழ்நாடோட கலாச்சாரம் பண்பாடு எல்லாம் தெரிஞ்சுக்கிற ஒரு டிஜிட்டல் களமாட்டு இது நமக்கு இருக்குது ஸோ அந்த வகையில செயல்பட்டுட்டு வராங்க ஓகேவா ஸோ இதோட சேவைகள் எதெல்லாம் பாத்தீங்கன்னா இது வந்து என்னென்ன இதெல்லாம் கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இ லைப்ரரி மின் லைப் மின் உலகம் இ லைப்ரரி ஸோ இதோட வெப்சைட் வந்து டபிள்யூ டபிள்யூ டாட் தமிழ் டிஜிட்டல் லைப்ரரி டாட் இன் ஓகேவா இ லைப்ரரி அடுத்து வந்து கணினி தமிழ் அப்புறம் வந்து தகவல் ஆற்றுப்படை தமிழ் இன்ஃபர்மேஷன் ஃபோர்ஸ் தமிழ் இதோட சர்வீசஸ் எது நம்ம இதோடைய சர்வீசஸ் தான் பார்க்குறோம் தமிழ் இன்ஃபர்மேஷன் ஃபோர்ஸ் அப்புறம் எலெக்ட்ரானிஃபிகேஷன் அண்ட் இன்டெக்ஸிங் ஆஃப் மேனஸ்கிரிப்ட் எலெக்ட்ரானிஃபிகேஷன் அண்ட் இன்டெக்ஸிங்

பல்கலைக்கழகத்தை வந்து என்ன நிம்பாங்க தமிழ்நாடு இணைய கல்விக் கழகம் அகாடமியா மாத்திருக்காங்க அவ்வளவுதான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போடலாமா கீழே கொடுக்கப்பட்ட உள்ளவற்றை கருத்தில் கொள்க மாநில அரசின் பல்வேறு துறைகளில் மின் ஆளுமை அமலாக்கத்திற்கு வழிகாட்டுதல் ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின் ரீட் பண்றோம் கீழே பாருங்க மேற்குறிப்பிட்டப்பட்டுள் தமிழக அரசின் மின் ஆளுமை கொள்கை ரெண்டாயிரத்தி பதினேழு படி அதாவது தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ரெண்டாயிரத்தி பதினேழு படி அதோட நோக்கங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா மாநில அரசின் பல்வேறு துறைகளில் மின் ஆளுமை அமலாக்கத்திற்கு வழிகாட்டுதல் தமிழ் மொழி மற்றும் தமிழ் யூனிகோடு பயன்பாடை ஊக்குவித்தல் கண்டிப்பா தமிழக அரசின் அரசின் உற்பத்தி திறன் மற்றும் அளவை ஊக்குவித்தல் கண்டிப்பா எஸ் கரெக்ட் அப்புறம் பாத்தீங்கன்னா பி டு பி மற்றும் பி டு சி தடையில்லா பய தடையில்லா பணிகளுக்கு ஆதரவளித்தல் ஓகேவா ஸோ இந்த பி டூ பி டு பி பி டூ சிக்கு வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க அங்கே ஸோ பி டு பி பி டு சி இப்பெல்லாம் வேற ஸோ நமக்கும் அதுக்கும் சொந்த எக்கனாமிக்கலாக வரவுடைய டைம் இதை வந்து விட்டுடலாம் ஸோ அப்படி இதை வந்து ஹெல்மெட் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ நமக்கு வந்து ஜி டூ ஜி ஆனால் ஜி டூ சி பண்ணிருப்பாங்க ஜி டூ ஜி டூ சின்னா என்னென்னா கவர்மெண்ட் டு சிட்டிசன் ஓகே ஜி டூ சின்னா கவர்மெண்ட் டூ சிட்டி சாரி ஜி டூ ஜி ஃபர்ஸ்ட்டு கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் அதாவது ஒரு அரசாங்கத்திற்கும் மற்றொரு அரசாங்கத்தோட இன்னொரு முகமைக்கும் ஓகேவா ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட்டும் இன்னொரு டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட்டுக்குள்ளேயே ஓகே ஸோ ஆனால் அதே மாதிரி வந்து ஜி டு சி கவர்மெண்ட் டு சிட்டிசன் அவங்களுக்கு வந்து தடையில்லா பணிகளுக்கு ஆதரவளித்தல் எஸ் பண்ணாங்க அகண்ட வள அலைவரிசை பயன்பாட்டை அதிகரித்தல் ஓகேவா பிராட்பேண்ட் கனெக்டிவிட்டி எஸ் கரெக்ட் ஸோ இங்கிலீஷில் படித்தா இன்னும் கூட ஈஸியாக புரிஞ்சுருக்கேன் நினைக்கிறேன் ப்ரொவைட் டேரக்ஷன் டு இ கவர்னன்ஸ் இம்ப்ளிமெண்ட் த வேரியஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ரொமோஷன் த யூஸ் ஆஃப் தமிழ் லாங்குவேஜ் அதாவது தமிழ் யூனிகோட் ஸ்டாண்டர்ட் அதுதான் தமிழ் யூனிகோட் ஓகே ஸோ இம்ப்ரூவ் த ப்ரொடக்டிவிட்டி லெவல்ஸ் ஆஃப் வித் இன் த கவர்மெண்ட் எஸ் அதே மாதிரி இது வந்து தப்பு ஸோ பி டு பினா பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் ஓகேவா ஸோ அதுதான் அதுதான் வந்து பி டு பி பி டு சின்றது பிஸ்னஸ் டு கன்சியூமர் ஸோ இதெல்லாம் எக்கனாமிக்கல் டைம் அங்கே அந்த சம்பந்தம் இல்லை இது வந்து கவர்மெண்ட்டுக்குள்ள கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் ஒரு டிபார்ட்மெண்ட் இன்னொரு டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் டு சிட்டிசன்ஸ் ஸோ அது வந்து கரெக்டு ஸோ இன்க்ரீஸ் த பேட் ப்ராட்பேண்ட் கனெக்டிவிட்டி எல்லாமே ரெண்டாயிரத்தி பதினேழு மின் ஆளுமை கொள்கையுடைய மின் ஆளுமை கொள்கையுடைய ஒரு முக்கிய நோக்கங்கள் தான் ஓகேவா ஸோ அப்போ என்ன கேட்டிருக்காங்க தமிழ்நாடு டிஎன்இ கவர்னன்ஸ் ரெண்டாயிரத்தி உடைய ஏம் என்னன்னு கேட்டிருக்காங்க நோக்கங்கள் அதில் அப்ஜெக்டிவ்ஸ் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் மேக்ஸ் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க லிஸ்ட் ஒன் லிஸ்ட் டூ டிஎன்இஜிஏ தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் இ கவர்னன்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இ சேவை தமிழ்நாடு ஜியோ ஜியோகிராபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஜிஸ் அப்புறம் வந்து பிளாக் செயின் பேக் ஓகே இங்க அப்படியே இங்கிலீஷ்ல கொடுத்துட்டாங்க ஸோ இதுல வந்து ஈஸியா இது பண்ணலாமா ஸோ டிஎன்இஜிஏ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் நோடல் ஏஜென்சி ஸோ இவங்க தான் தமிழ் தமிழ்நாட்டோட இ அட்மினிஸ்ட்ரேஷன் ஸோ இவங்க தான் நோடல் ஏஜென்சி ஸோ அப்போ இது தான் 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 கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கலாம் ஸோ 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 ஏ வந்து 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 ஒன்னு அதே மாதிரி ஒன் இ இ இ இ சேவை 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 நமக்கு ஆன்லைன் சர்வீசஸ் எல்லாமே கொடுக்குற ரிமோட் ரிமோட் சென்சிங் சென்சிங் டெக்னாலஜி இல்லை இல்லை அப்புறம் நம்பிக்கை இணையம் ஓகே அப்போ டூ இதுவும் இருக்குது டிஎன்ஜிஸ் டெக்னாலஜியில் வரும் ஸோ 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 இதுவும் இதுவும் நமக்கு வந்து தான் செயின் பேக் போன் ஒன் டூ ஃபோர் வரிசையாக இருக்குது ஸோ செக் பண்ணிக்கலாம் ஆன்சர் எஸ் கொடுத்துருக்காங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஓகே ஸோ இதுவும் ஒரு ஈஸியான டிஎன் இஜிஏ தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு தமிழ்நாடு இது வந்து ஆயிரத்தி எழுநூ தொள்ளாயிரத்தி எழுபத்தி அந்த ஆக்ட் படி அதுக்கு உட்பட்டு பண்ண இந்த டிஎன்இஜிஏன்னு சொல்றது ஸோ அதாவது தமிழ்நாடு மின்னாளுமை முகமை தமிழ்ல சொல்ல போனா இங்கிலீஷ் சொல்ல போனா தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுதான் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா இ சேவையையும் சேவை திட்டங்களை அமல்படுத்தக்கூடிய முதன்மை முகமை ஓகேவா இ சேவை திட்டங்களை பண்ணக்கூடிய முதன்மை முகவையாட்டு சாரி முதன்மையா இவங்க தான் வந்து செயல்படுறாங்க ஓகேவா சோ அதே மாதிரி வந்து இ சேவை இ சேவை வந்து இதுக்கு கீழே வரக்கூடிய ஒரு விஷயம்தான் ஓகே இ சேவை வந்து நமக்கு எல்லா ஆன்லைன் சர்வீசஸ் எல்லாமே இப்ப நமக்கு எது வேணும்னாலும் டைரக்டா ஆன்லைன் மூலமாவே எடுத்துக்கிறதுக்கு இது உதவுது ஓகே ஸோ ரொம்ப முக்கியமானது அதுக்கப்புறம் ஒரு முக்கியமானது பார்த்தீங்கன்னா இதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது டிஎன்ஜிஸ்ல வந்து ஓகே ஸோ இதுல பார்த்தீங்கன்னா நிறைய துறைகள் மாவட்டங்கள் தாலுக்காக்கள் நகராட்சிகள் இல்லைனா வந்து பற் பல்வேறு மாவட்டத்தில் உள்ள பங்காளிப்பர் பங்களிப்பவர்களுடைய பயனர்களுடைய விவரங்கள் ஓகே ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து இதுக்கு உள்ள இருக்குது ஸோ இது மூலமா நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ இது வந்து எது பேஸ் பண்ணி பண்றாங்கன்னா ரிமோட் சென்சிங் டெக்னாலஜி மூலமா வந்து பண்றாங்க ஓகேவா அதே மாதிரி வந்து பிளாக் செயின் பேக் போன் அது வந்து நம்பிக்கை இணையம் நம்பிக்கை இணையம் வந்து அதை கீழே செயல்படுது ஸோ அது பேர் தான் வந்து பிளாக் செயின் பேக் போன் சொல்லிட்டு ஓகே ஸோ இது எல்லாமே தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ரிலேட்டடா உள்ள மேக்ஸ் ஆஃப் ஃபாலோயிங் கேட்டுருக்காங்க ஸோ வாட் இஸ் வாட் அப்படின்றது மாதிரி இதை பொறுத்தவரையில் தமிழ்நாடு இ கவர்னன்ஸில் ரொம்ப கம்மியான கொஷின் வந்திருக்குது ஸோ ஆனால் கண்டிப்பா ஒரு வந்துடும் வந்துரும் அப்படின்றதுதான் சில டைம் மிஸ் ஆகும் மேக்ஸிமம் வந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்துடும் வந்துரும் தான் இது சோ இதை பாருங்க இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க